சென்னையில் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையில் இந்த எக்ஸிபிஷன் 70 டேஸ் வரைக்கும் நடக்கும். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3 PM ஓப்பன் பண்ணி நைட் 10 PM வரையும் வச்சுருப்பாங்க. சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock ஓப்பன் ஆகிடும், நைட் வரையும் இருக்கும். இப்போது இந்த 3 டேஸாக வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து இல்லை. ஜனவரி முன்னாடி வரைக்கும், டிசம்பர், இப்போ நீங்கள் டிசம்பரில் பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து என்ட்ரி ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாக உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து உள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து 10 rupees 20 rupees ஷாப் கடைங்களே அவ்வளோவா கிடையாது. பட் ரைடு அப்புறம் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, உள்ளே வந்து பொருட்கள் வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக இன்னும் ஓப்பன் ஆகலை. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 to 3 ஷாப்ஸ் வந்து 10 rupees 20 rupees ஷாப்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் முன்னாடி இருக்க கடை இன்னும் ஓப்பன் ஆகலை, அது வந்து மண்டே ஓப்பன் ஆகும், அதாவது ஜனவரியில் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 rupees 20 rupees ஷாப்னாலே ரொம்ப சீப்பாக வந்து இந்த மாதிரி பிளேட்ஸு, மெலமென் பிளேட்ஸ், கப் அண்ட் சாசஸ்லாம் இங்கே கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 rupees கிடைக்கிது, ரொம்ப சீப் தான். இந்த மாதிரி நம்ம கிடைக்கிறதுனால வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கணும். இது எல்லாமே வந்து இங்கே 20 rupees கிடைக்கிது, பிளேட்ஸ்லாம் வந்து 30 rupees கிடைக்கிது. இது எல்லாமே வந்து மெலமெனில் கிடைக்கிது. கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 rupees கிடைக்குது. இங்கே நிறைய 10 rupees 20 rupees ஷாப்லாம் இருக்கும். சில கடைகளில் பார்த்தா 10 rupees இருக்கும், சிலதில் வந்து 20 rupees வைப்பாங்க. நம்ம வந்து எதில் சீப்பாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இந்த கப்ஸ் எல்லாமே வந்து 20 rupees கிடைக்குது இங்கே. இது எல்லாமே வந்து செராமிக்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் கப்ஸ் தான், இது எல்லாமே 20 rupees கிடைக்குது. இது எல்லாமே டீ கப்ஸ், காஃபி கப்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வேஸும் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் உங்கள் டைனிங் டேபிள் மேலே இல்லைனா கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்கெஃபே அந்த மாதிரி சில பிராண்ட் பேர் போட்ட கப் அண்ட் சாசஸ்லாம் கூட இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 10 rupees வந்து இங்கே வந்து கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த கப்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இதெல்லாம் வந்து 10 rupees கிடைக்குது நமக்கு. இது எல்லாமே வந்து செராமிக் தான், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இது பார்க்கையில் வந்து நம்ம ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு இல்லையான்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும். நீங்கள் வந்து இயர்லி வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்துடுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து டாய்ஸ் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நம்ம ஷோ கேஸில் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து 10 rupees கிடைக்கிது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கையில் நான் வந்து 20 rupees சொல்லியிருப்பேன், பட் இந்த கடையில் வந்து 10 rupees கிடைக்கிது. இது எல்லாமே வந்து செராமிக் கப்ஸ் தான். டிசைன்ஸ் வந்து நமக்கு பிடிச்சதாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. இது மாதிரி நம்ம எதுவும் டேமேஜ் இல்லாத பீஸாக நம்ம தான் வந்து பார்த்து எடுக்கணும். இந்த கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஒரு சூப் பவுல் கப் மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 10 rupees வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இந்த மாதிரி கப்ஸும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டேமேஜ் இருக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு, இப்போ கறியோ இல்லை மீட் ஏதாவது நம்ம வாஷ் பண்ணணும், ஏதாவது காய்கறிகள் வைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சோப் ஹோல்டர் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து 10 rupees தான். சின்ன சின்ன கரண்டிகள் அதெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் ஷார்ப்னர் அந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்போவுமே பார்க்குற அந்த 10 rupees கடையில் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டூத் பிக், பென், அதெல்லாமே தான் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் தான், பென், ஸ்கேல், அப்புறம் 3 pen 10 rupees அந்த மாதிரி நிறைய 10 rupees வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பெயிண்டிங் ப்ரஷ், பெயிண்ட்லாம் இருக்குது. அப்புறம் லெமன் ஸ்குவீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 rupees கிடைக்குது. அப்புறம் ஸ்ட்ரெயினர், அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுடர்லாம் இருந்தது. அப்புறம் ஸ்க்ரேப்பர் அதெல்லாம் கூட அரைச்சிருந்தாங்க.
இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன கடைங்கன்றதுனால வந்து அந்த அளவுக்கு நிறைய பொருட்களை வச்சிருந்த பட் இன்னும் நம்ம வந்து ஒரு ஜனவரி ஸ்டார்டிங்கில் வந்தோம்னா நிறைய வச்சுருப்பாங்க இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகரபத்தி ஸ்டாண்ட். கடை பேர் வந்து நான் ஏன் இன்க்ளூட் பண்ணலன்னா வந்து இன்னும் அவங்க வந்து எதுலேயும் வந்து நேம் போர்டெலாம் இன்னும் அவங்க வச்சு போடலை. அப்புறம் இந்த ரப்பர் பேண்ட்லாம் எல்லாமே சேர்த்து 10 ருபீஸ் கிடைக்குது நமக்கு. பார்த்தீங்கன்னா பாதி பாக்ஸில் வந்து எதுவும் ஃபில் பண்ணலை. இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சோப்பு ஓடெல்லாம் கிடைக்குது. இங்கே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ், 20 ருபீஸ், 30 ருபீஸ் அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது சோப் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்மளால் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுவும் வைக்காமல் வேறு எதுவும் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் வாங்குறது. அப்புறம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வந்து 20 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ஒரு சில கடைகளில் உள்ள அதே 10 ருபீஸ், 20 ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் அப்படியே காமனாக எல்லாமே அதே தான் இருக்கும். இந்த மாதிரியான மரக்கரண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் போன வருஷம் என்னோடய வீடியோ பார்த்துட்டே அவங்க தெரிஞ்சிருக்கும். அது இன்னும் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் தீவிரத்தில் வந்தீங்கன்னா என்னெல்லாம் வாங்குவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் தான். இதுவும் வந்து நான் போன வருஷம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாட்டில் கிளீனர்லாம் வந்து 30 ருபீஸ்க்கு நம்ம கிடச்சிருந்தது. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே வந்து 30 ருபீஸ் தான். அப்புறம் இந்த ப்ரூம் ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து 30 ருபீஸ் கிடைக்குது. நம்ம கவுண்டர் டாப் மேலே ஏதாவது சின்னதாக இருக்குதுன்னா வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஹெட் மசாஜர், அப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க இங்கே. இது லைட்டர்லாம் வந்து 20 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து கார்டனிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்க்ரேப்பர். நைஃப்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம டேபிள் மேலே போடுற அந்த துணியெலாம் இருந்தது. அப்புறம் கிச்சனில் பின்னாடி வந்து நம்ம ஒட்டுற ஷீட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து 20 ருபீஸ்க்கு இருந்தது. இது வந்து நம்ம சிங்க் க்ளீன் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பர் அது. இதெல்லாம் 30 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த கிச்சன் ஷீட் வந்து 30 ருபீஸ். அப்புறம் இந்த மாதிரி மரத்துலேயே உண்டான அந்த இது கரண்டியெல்லாம் இருந்தது. இது எல்லாமே வந்து 30 ருபீஸ் கிடைக்கிது. கண்ணாடி கிளாஸ் எல்லாமே. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் நிறைய வந்து பெயிண்டிங் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ஹூக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கூட 30 ருபீஸ் நமக்கு கிடைக்கிது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கூடைகள்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா வந்து முட்டை பீட் பண்ணுறது. இது வந்து 20 ருபீஸ்க்கு இருக்குது இங்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், துண்டு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கண்டிப்பாக தீவிரத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye-bye.